அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, பிஜேயின் பித்தலாட்டம் 14வது பாகத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த பாகத்தில் பிஜேவினுடைய எந்த பித்தலாட்டத்தை பற்றி நாம் பேசப்போகிறோம் என்று சொன்னால், பிஜே ஜமாத்திலிருந்து வாங்கி வைத்திருந்த அந்த பணத்தை அவர் எப்படி ஜமாத்தில் திரும்ப ஒப்படைத்தார் என்கின்ற விஷயத்தில் எப்படியெல்லாம் முரண்பட்டு பேசுகிறார், ஜமாத்தின் மீது எப்படி பொய்யை வீசுகிறார், எப்படி அவதூறை வீசுகிறார் என்பதை பற்றி தான் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி நான் விளக்கிவிட்டேன். இருந்தாலும் அவர் கடைசியாக வந்த அந்த நேரலையில் கூட இந்த பொருளாதாரத்தை எப்படி ஒப்படைத்தேன் என்பது சம்பந்தமாக அவர் பேசுகிறார். அப்படி அவர் திரும்ப பேசக்கூடிய நேரத்தில் அதற்கும் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் தான் இதை நம்ம வந்து திரும்பவும் பேசுகின்றோம். அதாவது பிஜே ரஹ்மத்துல்லா சம்பந்தமாக ஒரு விஷயத்தை சொல்றாருங்க. ரஹ்மத்துல்லா வந்து பிஜேவை முபாஹலாவுக்கு கூப்பிடுறாரு. அப்படி முபாஹலாவுக்கு கூப்பிடக்கூடிய நேரத்தில் நான் எதுக்கு உங்ககிட்ட முபாஹலா பண்ணணும் என்று ரஹ்மத்துல்லாவிடம் இருந்து தப்பித்து ஓடுவதற்காக சில விஷயங்களை சொல்றாரு. ரஹ்மத்துல்லாவே ரெண்டு ரஹ்மத்துல்லாக்குள்ள முபாஹலா பண்ணிக்கிறணும், ஏன்னா மேலப்பாளையத்தில் ஒன்னு சொல்லியிருக்காரு, தூத்துக்குடியில் ஒன்னு சொல்றாரு. அதனால இந்த இரண்டு ரஹ்மத்துல்லாக்கும் இடையில் அவர்கள் முபாஹலா செய்து கொள்ள வேண்டும் என்று என்ன கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி விரண்டு ஓடக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கின்றோம். அப்ப ரஹ்மத்துல்லா மேலப்பாளையத்தில் ஒன்று சொன்னாரு, தூத்துக்குடியில் ஒன்று சொன்னார் என்பது இவருடைய ஒரு விஷயம், இவருடைய ஒரு கருத்தாக இவர் சொல்றார். தூத்துக்குடியில பேசின நீ மேலப்பாளையத்தில் உள்ள ஆளு முபாஹலா பண்ணு, தூத்துக்குடி ரஹ்மத்துல்லா வந்து மேலப்பாளையம் ரஹ்மத்துல்லாட்ட செய்யணும் முபாஹலா பண்ணனு. தூத்துக்குடியில் வாங்கிட்டேன், மேலப்பாளையத்தில் வாங்கல, எப்படி கதை? இது உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரியாது. இவர் அதற்கு உண்டான வீடியோவை போட்டு காமிச்சுலாம் சொல்லல, இவர் எல்லாமே லைவ்ல அப்படியே சொல்றது தானே, அப்படியே அடிச்சு விட்டுக்கிட்டு போகிறது தானே ஒழிய, எதுவும் நான் சொல்லுவதை போன்று ஆதாரத்தோடு இவர் சொல்ல மாட்டார். நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, இவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், பிஜே ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் சொன்னதை போட்டு காட்டி சொல்லுவோம். அதே போல அதுக்கு மாற்றமாக இந்த இடத்துல சொல்றார் அப்படின்னு சொன்னா, அந்த மாற்றமாக எங்கே சொன்னாரோ அந்த வீடியோவை நம்ம கொண்டு வந்து போட்டு இப்படி முரண்பட்டு பேசுகிறார் என்று நம்ம சொல்லுவோம். ஆனா இவர் அந்த மாதிரி செய்ய மாட்டார். இவர் அப்படியே அடிச்சு போற போக்கில் அடிச்சு விட்டு போறதுதான் இவருடைய வேலையாக இருக்கு. அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ரஹ்மத்துல்லா இரண்டு இடங்கள்ல இரண்டு விதமாக பேசுறதுனால அந்த இரண்டு ரஹ்மத்துல்லாக்கு மத்தியில் முபாஹலா செய்து கொள்ள வேண்டும், தூத்துக்குடி ரஹ்மத்துல்லாவும் மேலப்பாளைய ரஹ்மத்துல்லாவும் முபாஹலா செய்யணும்னு சொல்றாரு. சரி, இவர் வாதப்படி இப்படி வச்சுக்கிருவோமே, இவர் முதல்ல அதே மாதிரி ஒரே நிலையில தான் பேசுறாரா, ரஹ்மத்துல்லா பேசினாரா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். அவருக்கு இவர் எந்த ஆதாரமும் சொல்லவில்லை, எந்த வீடியோவையும் இவர் காட்டவில்லை, இவர் போற போக்கில் அடிக்கிறது தான். ஆனால் இவர் எப்படியெல்லாம் மாறி மாறி உளறுகிறார், ஜமாத்தை அழிப்பதற்காக எப்படியெல்லாம் இந்த ஒரே பொருளாதாரத்தை கொண்டு தனக்கு சாதகமாக எப்படியெல்லாம் இவர் பேசுகிறார், அந்த பொருளாதாரத்தை கொடுத்துட்டேன்னு சொல்றது, கொடுக்கலன்னு சொல்றது, அந்த குரங்கை விட பயங்கரமாக பல்ட்டி அடிக்கக்கூடியதான் நம்ம இவர்கிட்ட பார்க்கிறோம். அப்ப இவருடைய விஷயத்தை நம்ம ஆதாரத்தோட தான் நிரூபிக்கிறோம் சரிங்களா. அதுல முதல் ஆதாரமாக அவர் சொல்லக்கூடியதை பாருங்க. அமானிதமா கொடுத்த ரூபாயை வந்து அவங்க எந்த ஊழல் நம்புனாங்களோ அதோட கூட நம்பிக்கை நான் இருந்தேன். ஒரு ஒரு வாரம் ரெண்டு நாள் ரொட்டேஷன் பண்ணியிருப்பானு நினைக்கக்கூடாது வண்டி கூட ஒட்டனே வாங்கிட்டு போ, இப்போ வாங்கிட்டு போன்னு சொன்னோம். அப்போ அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கவும் செஞ்சிட்டோம், இப்போ வாங்கிட்டு போன்னு சொன்னோம். அப்போ அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கவும் செஞ்சிட்டோம், இப்போ வாங்கிட்டு போன்னு சொன்னோம். அப்போ அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கவும் செஞ்சிட்டோம். பொதுக்குழுவில் இதை ஒத்துக்கிட்டாங்க, பொதுக்குழுவில் இதை ஒத்துக்கிட்டாங்க, பொதுக்குழுவில் இதை ஒத்துக்கிட்டாங்க. பொதுக்குழுவிலையும் கரீம் வந்து அழகாக சொல்லிட்டார், அவரிடம் கொடுத்து வைத்திருந்த அமானிதத்தை அப்படியே தந்து விட்டார், எதுவும் இல்லை, ஆவணம் இல்லை, எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டார்னு சொல்கிற அளவுக்கு உங்களால் கூட அந்த இடத்தில் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு நான் இருந்திருக்கிறேன். அதில் இந்த களியில் நினைஞ்சுக்கிட்டு சொல்கிறாருன்னா அந்த களியலுக்கு அந்த காழ்ப்புணர்வு இருந்துச்சுன்னு சொல்ற நடவடிக்கைக்கு இதுவே ஒரு காரணம். இது என்னன்னு சொன்னால், அவர் முதல் முதலாக 7.5 மணி நேரம் லைவில் வந்தார்ல, ஜமாத்திலிருந்து பாலியல் சேட்டை செய்து விரட்டியதற்கு பிறகு 7.5 மணி நேரம் லைவ்ல வந்தார்ல, அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய செய்தி இதுல என்ன சொல்றாரு, தன்னுடைய அந்த தூய்மையை நிரூபிப்பதற்காக, நான் நல்லவன் என்று நிரூபிப்பதற்காக ஜமாத் இவரிடம் கொடுத்து வைத்திருந்த பணத்தை எப்படி போய் கொடுத்தாராம், பொதுக்குழுவிற்கு முன்னதாகவே கொடுத்து விட்டேன் என்று சொல்றாரு. இதுல மிக தெளிவாகத்தானே சொல்றாரு,
அதுவும் இல்லாம பொதுக்குழுவில் வாங்கி விட்டதை அப்துல் கரீம் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வேற சொல்றாரு. பொதுக்குழுவில் வாங்கினதை அப்துல் கரீம் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. என்னிடம் கொடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பணத்தை நான் திரும்பி ஒப்படைக்கக்கூடிய விஷயத்தில் நான் ரொம்ப நேர்மையாக இருந்தவன். என்னுடைய விஷயத்துல கலீல் ரசூல் வந்து இப்படியெல்லாம் அபாண்டமாக சொல்லுகிறார் என்று சொல்றார். இங்க என்னன்னு சொன்னா, கலீல் ரசூலை பொய்ப்பிக்க வேண்டும், கலீல் ரசூலை கெட்டவனாக காட்ட வேண்டும், அதே நேரத்தில் இவர் தன்னை தூயவனாக காட்ட வேண்டும். இந்த ரெண்டையும் செய்வதற்காக இந்த பணத்தை நான் பொதுக்குழுவிற்கு முன்னதாகவே ஒப்படைத்து விட்டேன், அதை அப்துல் கரீமும் உறுதி செய்து விட்டார் என்று சொல்றார். அப்ப தன்னை தூயவனாக காட்டுவதற்காக இதை ஒப்புக்கொள்கிறார், அதே நேரத்தில் கலீல் ரசூலை கெட்டவராக காட்ட வேண்டும் என்பதற்காகவும் இதை ஒப்புக்கொள்கிறார். அப்ப கலீல் ரசூலை எதற்காக இவர் கெட்டவராக காட்டுறாரு? ஏன்னா கலீல் ரசூல் தான் இவருடைய வண்டவாளங்களை பொதுக்குழுவில் வச்சு உடைச்சார். புக் விஷயங்களை நிறுத்துறதுக்கு கொடுத்துருக்கலாம், எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. சரி, அதனால வந்து இப்ப ஆன்லைன் பிஜி அதை கூட எல்லாத்தையும் நீங்க வந்து மாத்திக்கிறாங்க, ஆன்லைன் பிஜின்னு கூட மாத்திக்கிறங்க, தௌஜம் மாத்துண்டு. அது அதுக்கு ரூல் இருந்துச்சுன்னா எனக்கு அதுல எல்லாம் நான் உரிமை கொண்டாடி இருக்க மாட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த அல்தாவி போன மாதிரி எனக்கு நான்லாம் வெக்கப்படக்கூடியவன், நான்லாம் வெக்கப்படக்கூடியவன் நான் போய்கிட்டு இந்த அதனால வந்து அந்த 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 ரேஞ்சுக்கு எல்லாம் போற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறாதிய கண்டிப்பா தகவலுக்கு வழங்குதா? சரி, நான் ஒரு இதை கருத்து சொல்றது, மக்கள்கிட்ட பேசுறது, லைவ் போடுறது, அல்லது ஏதாவது விளக்கம் சொல்றது, ஏமாத்துக்கு மறுத்து எதையாவது அதுதான் உங்கள்கிட்ட தர்றது வந்து அறிக்கை நிப்பாட்டிக்கிறது. நான் வேற யார்கிட்ட மறுத்து சொல்றதெல்லாம் யாரு கேட்டாலும் நான் ஆன் பண்ணியது எந்த போனும் இது வரைக்கும் அட்டன் பண்ணவே இல்லை. அதனால இது ஜமாத்துக்கு எதிராக போயிருவாங்கிற அந்த மாதிரியான கருத்து மட்டும் கருகளவுக்கு வேண்டியது, எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தாலும் எல்லாத்தையுமே நீங்க வந்து புஸ்தகம் தாம்பிட்டு அனைத்துக்கும் இந்த நடவடிக்கை எடுத்தாலும் இந்த ஒரு அச்சம் உங்களுக்கு வேண்டியதே கிடையாது. இது ஒரு இது இவனை கட்டிக்கிட்டு சுமக்க வேண்டி இருக்கும் போது நீங்க வாட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். கண்டிப்பா அல்தாவி அந்த தன்மையில ஒரு ஒரு பிரச்சனை கூட எனக்கு இருக்காது. ஏன்னா இவர் முதல்ல ஜமாத்து கூப்பிட்டு பேசக்கூடிய நேரத்துல அந்த புக்கு இதையெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம், அது அனைத்தும் உங்களுக்கு தான் உரிமை என்பது போல பேசிட்டு, அதுல நான் எந்த தலையீடும் செய்ய மாட்டேன், நான் அல்தாஃபிய போலாம் வந்து பேச மாட்டேன், எனக்கு வெக்க உணர்வு ஜாஸ்தி, அல்தாஃபிக்கு வெக்க உணர்வு இல்லாத காரணத்தினால பேசிட்டாரு, நான் எனக்கெல்லாம் வெக்க உணர்வு ஜாஸ்தி, நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், என்னை எல்லாம் நீங்கள் தூக்கி சமக்க வேண்டியது இல்லை, நீங்க பாட்டுக்கு உங்க பணியை செஞ்சுக்கிட்டே போகலாம், அதற்கு நான் குறுக்கவே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அதனால இந்த மாதிரி லைவ் இது போன்று எதுவுமே நான் வரமாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு திரும்ப கலீல் ரசூல் அவரிடம் இந்த இதை கேட்கக்கூடிய நேரத்துல அதற்கு பொருளாதாரத்தை கேட்கிறார். இந்த புக்கு இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குறிப்பிட்ட பொருளாதாரத்தை நீங்கள் கொடுத்தால்தான் நான் தருவேன் என்று அதற்கு உண்டான பொருளாதாரத்தை கேட்டா கூட பரவாயில்ல, அந்த இருக்கக்கூடிய பொருளை விட அதிகமான ஒரு தொகையை சொல்லி கேட்கக்கூடிய காரணத்தினால கலீல் ரசூல் ஆஹா இப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்திட்டாரே என்றாலே அந்த காரணத்தினால அவர் பொதுக்குழுவில் வைத்து இவருடைய வண்டவாளங்களை அங்க சொல்லிடுறார். அந்த கடுப்புல தான் இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, கலீல் ரசூலை மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்துல அந்த விஷயத்தை சொல்லிடுறார். நான் பொதுக்குழுவிற்கு முன்னதாகவே பணத்தை கொடுத்து விட்டேன், தெரியவா தானே சொல்றாரு, 7:30 வந்தது பிஜே தானே, அதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? பிஜேவே வந்து இது நான் பிஜே இல்ல குளோனிங் என்று அந்த ஆள் சொல்ல போறாரா? அப்படி சொன்னால் பார்த்துக் கொள்வோம், ஏன்னா அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, ஏன்னா இந்த ஆளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணும் இல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளு தான், அவ்வளோத்தையும் பேசிட்டு எல்லாமே மிமிக்கிறி, எல்லாமே ஒண்ணும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளை வாழ்நாள்ல இப்படி ஒரு ஆளை வந்து நம்ம பார்த்திருக்க முடியாது, சரியா? அப்ப இத பிஜே தான் வந்து சொல்லுகிறார். 7:30 லைவ்ல முதல் முதலாக வரக்கூடிய அந்த லைவ்ல அவர் இந்த விஷயத்தை சொல்லுகிறார். அடுத்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, பல குற்றச்சாட்டுகளை நாம வச்சிருக்கிறோம், ஆனா பெரிய தாக்கம் ஒன்றும் ஏற்படலையே, இதற்கு நாம வேற ஏதாவது செய்யணும் என்று சொல்லி பொருளாதாரத்துல இன்னொரு குற்றச்சாட்டை நம்ம வைப்போம்.
அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இதை கொடுத்து விட்டேன் என்று சொன்னாரு. அந்த சொன்ன விஷயத்தை மல்ல மறக்கடிக்க செய்திருக்கின்றான். அதை மறந்து விட்டு இவர் சொல்லுகிறார், அந்த பொருளாதாரத்தை நான் கொடுக்கவில்லை. இவர்கள் என்னிடம் கொடுத்து வைத்திருந்த அந்த பணத்தை, அதாவது 6 ரூபாய் என்று இவர் சொல்லுவார், அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுவார். பிரியாணி கணக்கு காட்டும் போது 650 ரூபாய் கணக்கு காட்டும் போது 50 ரூபாய் இருக்குது, பேங்க்ல இருக்குது 600 ரூபாய் கணக்கு போடக்கூடிய நேரத்துல 600 சொல்றாரு. அதே வந்து அது உண்மையான தொகையை சொல்லிட்டா எங்க ரைடு வந்துருமோ, ஐடி ப்ராப்ளமோ என்று பயந்து கொண்டு அந்த தொகையை மாற்றி சொல்லுகிறார். அதாவது மொத்த ஜீரோவையும் சேர்த்து சொல்லாம சில ஜீரோக்களை கம்மி பண்ணி சொல்லுகிறார். ஐடிக்கு பயந்து திறமையா சொல்றாராம் அப்படின்ற மாதிரிலாம் அவரை கிண்டல் பண்றாரு. ஆனா இவர் ஐடிக்கு பயந்துகிட்டு இவர் என்ன சொல்றாரு, இப்ப கணக்கு காட்டுறாங்கல்ல செல்வத்து கணக்கு, அந்த கணக்கு காட்டும் பொழுது அது கேஷாக இங்க இருந்து கொண்டிருக்கிறது நல்லா கவனிக்கணும். பொதுக்குழுவில் 6 கோடிக்கு சொத்து வாங்கிட்டோம்னு போய் சொல்றாங்க, அது காசாக என்னிடத்தில் இருக்கிறது, அதை காசாக என்னிடத்தில் வாங்குறார்கள், அது காசாக என்னிடத்தில் இருக்கிறது, அதை காசாக என்னிடத்தில் வாங்குறார்கள், அது காசாக என்னிடத்தில் இருக்கிறது, அதை காசாக என்னிடத்தில் வாங்குறார்கள். பிஜே இடத்தில் அவர் பொறுப்பில் இந்த மாதிரி இரு கட்டமாக 3 ரூபாய் அவர் நடவடிக்கைக்கு பிறகு நாங்கள் வாங்கவே இல்லை சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் செய்யணும், யார் யாரெல்லாம் பழைய நிர்வாகியோ அவ்வளோ பேருக்கு தெரியும். அவ்வளோ பேர் வந்து செய்யணும், வாங்க அல்லாமல் சத்தியம் நாங்கள் நாசமாக போகிறோம்னு சொல்லி நானும் என் குடும்பமும் நாசமாக போகிறோம் நானும் சொல்லுகிறேன். 6 ரூபாய் கொடுத்து வைத்திருந்தார்கள், 6 ரூபாயா கொடுத்து வச்சாங்க, அது 6 தானா? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயந்து தானே சொல்கிறீங்க, அது 6 கிடையாது. 6க்கு அப்புறம் எத்தனையோ ஜீரோக்கள் இருக்குன்றது அதெல்லாம் மறைச்சிட்டீங்கன்னு சொன்னால் பயந்துட்டீங்க. என்னதான் இருந்தாலும் அதை நீ ஏன் வைத்திருந்தா என்கின்ற கேள்வி உங்களை நோக்கி வரும். ஐடி கேட்பாங்க என்பதற்காக தானே நீங்க பயந்து என்னிடம் 6 ரூபாய் கொடுத்து வைத்தார்கள். அதில் 3 நான் செயற்குழுவிற்கு முன்னாடி கொடுத்து விட்டேன், 3 பொதுக்குழுவிற்கு மறுநாள் தான் கொடுத்தேன் என்று சொல்றீங்க. அப்ப ரஹ்மத்துல்லா அந்த இதுக்கு பயந்து சொல்றாருன்னு சொன்னா, ரஹ்மத்துல்லா சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், அதுபோல நம்ம தாவா பணிகள் இதெல்லாம் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர் பயந்து சொல்லுகின்றார். அல்லாஹ் அதற்கு கூலி கொடுப்பான். ஆனால் நீங்க பயந்து சொல்றீங்களே, இது உங்களுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் பயப்படுறீங்க, உங்களுடைய உடமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் பயந்து கொண்டு 6-3 சொல்றீங்க. ஆனா ரஹ்மத்துல்லா சொன்னது ஜமாத்துக்காக, அந்த அநாதை மக்களுக்காக, சரியா? அதையே நீங்கள் ஹிண்டல் பண்றீங்க. சரி, அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இந்த இதில் நீங்கள் என்ன சொல்றீங்க, நான் பொதுக்குழுவிற்கு பிறகுதான் கொடுத்தேன்னு சொல்றீங்க. அப்போ பொதுக்குழுவிற்கு பிறகுதான் நான் கொடுத்தேன் என்று சொன்னால், அதாவது ரெண்டுல ஒன்று தானே உண்மையா இருக்கும். ஒன்று பொதுக்குழுவிற்கு முன்னதாக கொடுத்தேன் என்று சொன்னால் பொதுக்குழுவிற்கு மறுநாள் தான் கொடுத்தது பொய் தானே. அப்ப பொதுக்குழுவுக்கு மறுநாள் தான் கொடுத்தேன் என்று சொன்னால் பொதுக்குழுவிற்கு முன்னதாக கொடுத்தேன் என்பது பொய் தானே. அப்ப 2 ஒன்றுதான் உண்மையாக இருக்க முடியும். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, சர்வ சாதாரணமாக இதற்கு நீங்க முபாஹலா செய்யறீங்க. நீங்க முபாஹலாவுக்கு பெரிய பெரிய லிஸ்ட் எல்லாம் போடுறீங்க, முபாஹலானா இப்படிதான் செய்யணும். இந்த லிஸ்ட் எல்லாம் மற்றவங்களுக்கு தான், முபாஹலாவுக்கு உண்டான வரைமுறைகள் இருக்குல்ல, யாராவது வரணும், எப்படி ஒப்பந்தம் போடணும், எல்லாம் இந்த இது எல்லாமே மற்றவர்களுக்கு தான். ஆனா நம்மால் இவர் இருக்காரு, இவருக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. கட்டுப்பாடு எல்லாமே அடுத்தவர்களுக்கு விதிப்பாரு. குர்ஆனை பின்பற்றணுமா, நீ தான் பின்பற்றணும், நான் பின்பற்ற மாட்டேன். குர்ஆனை பின்பற்றக்கூடிய விஷயத்துல அது நீ தான் பின்பற்றணும், அது எனக்கெல்லாம் பொருந்தாது என்பதை போன்று நீங்கள் நடக்கிறீர்களே. இதுல நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சபம் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் இறங்கட்டும்னு கேட்கிறாரு. சரி, இப்படி கேட்குறீங்களே, இப்படி கேட்கக்கூடிய நீங்கள் அப்ப முன்னாடி சொன்னது பொய்யா உண்மையா? இந்த ரெண்டு பேர்ல யாரு குளோனிங், யாரு உண்மையான, எது மெமிக்கிரி எது உண்மையானது? ரெண்டுமே உண்மையாக இருக்க முடியாது. அதாவது பொதுக்குழுவிற்கு முன்னாடி கொடுத்துட்டேனும் இல்ல பொதுக்குழுவிற்கு மறுநாள் தான் கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடிய ரெண்டும் உண்மையாக இருக்க முடியாது. இதில் ஒருவன் தான் உண்மையாக இருக்க முடியும்.
இதில் யார் உண்மையான பிஜே? அதாவது ஆகஸ்ட் 31 வந்து பேசினார 7.5 மணி நேரம், அந்த பிஜே உண்மையான ஆளா, அல்லது ஒரு 3 லைவிற்கு பிறகு நான் பொதுக்குழுவிற்கு பிறகுதான் கொடுத்தேன் என்று பேசுகிறாரே, இந்த பிஜே உண்மையான ஆளா? அப்ப என்ன மக்களை மடையர்களாக ஆக்க பாக்குறீங்களா? இதுல ஒன்னு பொய், ஒன்னு உண்மைன்னு சொல்ல போறீங்களா? இதுல ஒன்னு நான் இல்ல, ஒன்னு நான் தான், அப்படியா சொல்ல போறீங்க? சரி, இது ஒரு 2 நிலை, 2 விஷயத்தை இப்ப காட்டிட்டோமா. அடுத்து 3வது விஷயத்தை பாருங்க. 3 வந்து எனக்கு பொதுக்குழுக்கு முன்னாடி அதை வாங்கிட்டீங்க. இன்னொரு 3 நான் சொன்னதற்காக ஒருத்தர் வைத்திருந்தார், என்னிடத்தில் இல்லை, நான் சொன்னதற்காக வைத்திருந்தார். ஒருத்தர் மோத்தா போயிட்டார், அவர்கிட்ட இருந்தது, அவர்கிட்ட வாங்கினி என்னிடத்தில் இல்லை, அவர்கிட்ட வாங்கினி என்னிடத்தில் இல்லை, அவர்கிட்ட வாங்கினி என்னிடத்தில் இல்லை, நான் சொன்னதற்காக வைத்திருந்தார் தான் சொன்னேன். இது இப்ப ரீசெண்டா சொல்லக்கூடிய விஷயம். இதுல என்ன சொல்றாரு, நான் அந்த பணத்தை என்னுடைய கையில் தான் வைத்திருந்தேன் என்று நான் சொன்னேனா? யாரை ஞாபகப்படுத்துறாரு? அந்த ஒரு அரசியல்வாதி இருப்பாரு, நான் சொன்னேனா இல்லங்கிற அப்படிமான அந்த அரசியல்வாதியை தூக்கி சாப்பிட்டாரா இல்லையா? ஏற்கனவே நம்ம பல விஷயத்துல நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு விஷயத்திலும் இவரை நிரூபிச்சுக்கிட்டு தான் இருப்போம். எவ்வளவு இவரை சொன்னாலும் இவர் வெக்கம் இல்லாம இதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். என்னடா இந்த மாதிரி போட்டு போட்டு நம்மளுடைய முகத்திலேயே கிழிக்கிறாங்களே, எப்படி நம்ம மறுபடியும் பேசுறது என்கின்ற அந்த வெக்க உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் இவர் மீண்டும் மீண்டும் எப்படிதான் பேசுறாருன்னு தெரியல. இதுல என்ன சொல்றாரு, நான் அப்படி சொன்னேனா, என்னிடம் இருந்தது நான் சொன்னேன், அது என் சார்ந்த இன்னொரு ஆளிடம் இருந்தது, இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அப்படித்தானே முதல்ல சொன்னேன்னு வேற சொல்றாரு. எங்க பாவா சொன்னீங்க? அவர் ஆதாரத்தை எடுத்து காட்டுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது என் கையில கிடையாது, இன்னொரு ஆளிடம் தான் நான் கொடுத்து வைத்திருந்தேன் அப்படின்னா சொன்னீங்க. என்னிடம் இருக்குது அப்படின்னா அடிச்சு கிடிச்சு பேசினீங்க. என் கையில இருக்க போகும்போதே அப்படி பேசுறாங்க. அதே போல நான் முன்னாடியே கொடுத்துட்டேன் என்னங்க? இல்ல இப்படி எல்லாம் பேசினால் நாங்க எதைத்தான் உங்ககிட்ட இருந்து எடுக்கிறது? மொத்தமாவே அழிச்சிருவோமா? இந்த பிஜேன்னு ஒரு ஆளு பேசுனது எல்லாமே வந்து மிமிக்கிறது தான், ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ஃப்ராடு தான். ஆரம்பத்துல இருந்து பேசினீங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் பேச எல்லாத்தையுமே மொத்தத்தையும் அழிச்சிருவோமா? நீங்க பேசுற பேச்ச பார்த்தா அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு வெக்க உணர்வு இல்லையா உங்களுக்கு? போட்டு காட்டுறோம்ல, அப்ப நீங்க ஒன்னு சொல்லணும், நான் பொதுக்குழுவிற்கு முன்னதாக கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகின்றேனே, அது பொய்யா சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கிருங்க, பொதுக்குழுவிற்கு அப்புறம் கொடுத்ததுதான் உண்மை அப்படின்னா சொல்லுங்க. அப்படி சொன்னா நம்ம இதை எடுத்துக்கிறோம், நான் பொதுக்குழுவுக்கு பின்னாடிதான் போய் இவர் கொடுத்தாரு அப்படின்ட்டு. அப்ப அதையும் இவர் தான் சொல்லுவாராம், இதையும் இவர் தான் சொல்லுவாராம். கடைசியில பார்த்தா நான் இன்னொரு ஆள்கிட்ட தானே கொடுத்ததாக சொன்னேன், என்கிட்ட இருக்கு, நான் எங்க சொன்னேன் என்று அந்த அரசியல்வாதியை மிஞ்சக்கூடிய அளவிற்கு பொய்யையும் ஃப்ராடையும் செய்து கொண்டிருக்கிறீர்களே, மக்கள் இதை உணர மாட்டார்களா? அப்ப மக்களை கொஞ்சம் கூட நீங்க மதிப்பதே கிடையாது. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்பானே என்கின்ற அந்த அச்சமும் கிடையாது. ஆனா நம்ம பின்னாடி 4 பேர் இருக்கிறானே, அந்த 4 பேர் இப்ப ஆட்டு மந்த மாதிரி தலையாட்டுறான். நாளைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த வீடியோவை எல்லாம் கேட்டுவிட்டு வந்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவது என்கின்ற அந்த வெக்க உணர்வு கூட இல்லாம நீங்க பாட்டு சொல்றீங்களே. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தன் வந்து கேட்டா என்ன சொல்லுவீங்க, எது உண்மை எது பொய்? இல்ல நீங்கள் கிறுக்கனா, இல்ல இருக்கிற ஆட்களை கிறுக்கனாக்க பாக்குறீங்களா? அப்ப அன்பான சகோதரர்களே, இந்த பிஜே என்பவர் மக்களை ஏமாற்றுவதற்காக எதையுமே செய்வார். முபாகரா சத்தியம், பொருளாதாரத்தை கொடுத்துட்டேன், கொடுக்கல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ரஹ்மத்துல்லாவை மேலப்பாளையம் ரஹ்மத்துல்லாவுக்கும் தூத்துக்குடி ரஹ்மத்துல்லாவுக்கும் முபாகரா பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன், ஆகஸ்ட் 31 அதுல வந்த 7.5 மணி நேர பிஜேவையும், அதற்கு பிறகு 2 லைவுகள் கழித்து வந்த அந்த பிஜேவையும் முபாகரா பண்ண சொல்லு. அதே போல இந்த 2 பிஜேயும் சேர்ந்து 3வதாக ஒரு பிஜே இப்ப ரீசெண்டா வந்திருக்காருல, நான் வைத்திருந்தேன் சொன்னேன், அது இன்னொரு ஆள்கிட்ட தானே இருந்துச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு வந்து 3வதாக வந்து ஒரு ஃப்ராடுத்தனத்தை செய்யறாரு இந்த பிஜே. இந்த பிஜேட்ட இந்த 2 பிஜேயும் வந்து முபாகலா செய்யுங்க. இதுல வேற சொல்லிக்கிறாங்க, முபாகலாவை வந்து கேலி பண்றாங்க அல்லாஹ்வுடையது. நீங்க தானே கேலி பண்றீங்க. பொருளாதார விஷயமாக முபாகலா வரைக்கும் இப்படி போய் உலகை கொட்டக்கூடியதை பாக்குறோம். அடுத்து முபாகலா சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவு, முபாகலாவில் எப்படி எல்லாம் இவர் ஃப்ராடு செய்கிறார்,
மார்க்கத்தில் எப்படியெல்லாம் முபாஹலா விஷயத்தில் எப்படியெல்லாம் இவர் உலர்கிறார் என்பதை நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுகளில் தோல் உரிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.